கோயில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமன்றி கலை, கட்டடக்கலை, இயல், இசை ஆகியவற்றின் புனித சங்கமமாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் வைகுண்ட மலையின் மீது அமர்ந்துள்ள ராஜாதிராஜ கோவிந்தா ஆலயத்தை குடியரசுத் தலைவர் நேற்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், புனித இடங்களுக்கு செல்வதால் புத்துணர்வு ஏற்படுகிறது என்றும் அவர் கூறினார். வழிபாட்டு தலங்கள் இந்து மதத்தின் சின்னமாக விளங்குவதுடன் கோவில்களுக்கு செல்வதால் பக்தர்களுக்கு மன அமைதி ஏற்படுவதுடன் ஆற்றல் அதிகரிப்பதாகவும் கூறினார். கோயில்களின் கட்டடக்கலை, கலாச்சாரம், பண்பாடு பற்றி அறிந்து கொள்ள உதவுவதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறினார். கோயில்கள் இந்து சமயத்தின் அடையாளமாக திகழ்வதாக கூறிய அவர், சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சைத்தன்ய போன்ற மத குருமார்கள் நமக்கு கடமை, ஞானம், பக்தி போன்ற மார்க்கங்களை காட்டிச் சென்றுள்ளதாக கூறினார். பகவான் கிருஷ்ணரின் கொள்கைகளை மக்களிடையே இஸ்கான் அமைப்பு பரப்பி வருவதற்கு குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். There are different paths to realize the supreme, such as Gyan Marg, Karma Marg, and Bhakti Marg. Yet, in Hinduism, you never know where one ends and another begins, as if they are all interlinked by their common faith in the divine. Dear devotees, our great spiritual leaders such as Shankaracharya, Ramanujacharya, Madhvacharya, and Sri Chaitanya Mahaprabhu showed us a variety of ways. In recent times, Ramakrishna Paramhans and Swami Vivekananda, among so many others, reiterated the same attitude.